அதிக வட்டி தருவதாக கூறி 900 கோடி ரூபாய் மோசடி செய்த நிறுவனம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், இந்த மோசடியின் பின்னணி என்ன? அதிக வட்டி திருவிழா கூறி 900 கோடி ரூபாய் மோசடி செய்த மலேசியா நிறுவனம் மீது பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்திருக்கிறார். 1000 மேற்பட்ட நபரிடம் 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தால் மாதந்தோறும் 15,000 ரூபாய் வட்டி தருவதாக கூறி மோசடி செய்திருப்பதாக பொருளாதார குற்றப்பிரிவில் பாதிக்கப்பட்டவர் புகார் அளித்திருந்தார்கள். கிட்டத்தட்ட 900 கோடி ரூபாய் வரை இந்த மோசடி நடந்திருப்பதாக போலீசாருடைய விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிறுவனமானது மலேசியாவை அடிப்படையாக வைத்து அங்கு செயல்பட்டு வரக்கூடிய நிறுவனம். அங்கு ஆயில் தொழில் செய்யக்கூடிய இந்த நிறுவனத்தின் மீது தற்போது பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் அந்த நிறுவனத்துடைய உரிமையாளர் சவுந்தரராஜன் மற்றும் அவருடைய மகன் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. ஏறக்குறைய 1000 மேற்பட்டவரிடம் இந்த மோசடியான நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இருவருமே தலைமையாக இருக்கிறார்கள். தொடர்ந்து பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் இருவரையும் தேடி வருகிறார்கள். 900 கோடி ரூபாய் என்பது அதிக வட்டி தருவதாக கூறி ஆயிரக்கணக்கான மக்களிடம் வசூலித்த மொத்த பணமாக கணக்கிடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டவர்கள் பொருளாதார குற்றப்பிரிவு புகார் கொடுத்த வண்ணம் இருக்கிறார்கள். ஏற்கனவே பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரிடமிருந்து பொதுமக்களுக்கு ஒரு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற ஆசை வார்த்தை கூறி அதிக வட்டி தருவதாக கூறி மோசடி செய்யக்கூடிய நிறுவனங்களிடம் பொதுமக்கள் யாரும் ஏமாற வேண்டாம் என்று ஏற்கனவே பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் அறிவுறுத்திருக்கிறாங்க. இந்த நிலையில மீண்டும் ஒரு நிறுவனத்தின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக தலைமறைவாக கூடிய சுந்தரராஜன் மற்றும் அவருடைய மகனை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தேடி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கோகுல்.